கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 25 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோமோ நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயந்தாங்க நடந்திருக்கு. ஸோ நம்ம ஆனந்த் வந்து கார்த்தியை பார்த்து திரும்பி முறைச்சிட்டு போகிறாரு, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஆனந்தை போலீஸ் பிடிச்சிட்டு போன உடனே நம்ம கார்த்திக்கிட்ட ரியா சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என்ன இன்டென்ஷனோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தேவையானது சொத்து தான். உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே உன் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவரை இந்த வீட்டுக்கு வர வச்சு ஆனந்த்கிட்ட நீ எப்படிப்பட்ட கேடின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, தப்பாக பேசாதீங்க, நானும் ஆனந்தும் உயிருக்குயிராக லவ் பண்ணுறோம். எனக்கு ஆனந்தை பிடிச்சிருக்கு, ஆனந்துக்கு என்ன பிடிச்சிருக்கு. 13 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்று சேர்றோம். நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும், அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி ரியாவை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அபிராமி அருணாச்சலம் நிற்கும் பொழுது ரியா கேட்குறாங்க, உங்கள் மகனை தானே அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க, இப்படி நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என் பிள்ளையே இல்லாமல் உனக்கு தானே அவன் வேணும், நீ வேணும்னா அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அருணாச்சலத்தை பார்த்து ரியா கேட்குறாங்க, நீங்கள் கூட அமைதியாக இருக்கீங்களே மாமா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, யாரை பார்த்து மாமாங்கிற, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு அருணாச்சலம் திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, ஆனந்த் தான் நம்மளுடைய திருப்பிச்சிட்டு, அவனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவன் இந்த வீட்டுக்கு வந்தாதான் மறுபடியும் நம்மளால் இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அவனை இந்த வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு ஆனந்த் நம்ம கைப்பிடியில் இருக்கணும், அதுக்கு நம்ம ஃபைட்டு ஃபஸ்ட்டு அவனை ஜாமீனில் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு ரியா நேராக அவங்க வக்கீல கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜாமீனில் ஆனந்தை வெளியில் எடுக்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ரியா இந்த குடும்பத்தில் வேறு யாருமே வரலையே என்னைய ஜாமீன் எடுக்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கெஞ்சினுங்க, ஆனால் யாருமே உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. நான் அழுதுகிட்டே வந்து ஒரு வக்கீலை பார்த்து எப்படியாவது உங்களை வெளியில் கொண்டு வந்துடணும்னு கஷ்டப்பட்டு வக்கீலை தேடி ஜாமீன் வாங்கிட்டு வந்தேன். இந்த போலீஸும் வெளியில் விடலை, மீனாட்சி வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, நான் தான் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி உங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, என் வீட்டில் யாருமே என் மேலே பாசமாக இல்லாமல் போயிட்டாங்கல்ல, என்னுடைய வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கலை இல்லை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், உங்கள் அம்மா கிட்ட கூட நான் கெஞ்சினேன், ஆனால் உங்கள் அம்மா கூட கண்டுக்கலை அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, நீ தான் என்னுடைய மனைவி, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அம்மா வந்து எனக்காக வந்து எந்த வித முடிவும் எடுக்கலை இல்லை, அப்போ நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய சொத்தை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் நீங்கள் இப்போ சொத்து கேட்டிங்கன்னா ஏமேல தான் பழி சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, ஒருத்தர் கூட என்னைய பெயிலில் எடுக்கிறதுக்கு வரவே இல்லை, அப்படி இருக்கையில் அந்த குடும்பத்துக்காக நான் எதுக்கு யோசிக்கணும், வா அப்படின்னு சொல்லி ரியாவோட கையை பிடிச்சி நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ ஆனந்தும் ரியாவும் வரதை பார்த்துட்டு அபிராமியும் அருணாச்சலமும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஏன்னா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி நான் ஜெயிலுக்கு போனப்போ என்னை வெயிலில் எடுக்கணும்னு யாருமே யோசனை பண்ணலை இல்லை, அப்போ என்னை இந்த வீட்டில் ஒருத்தனா நீங்கள் யாருமே மதிக்கலை, இந்த குடும்பத்துக்காக நான் ஏன் யோசிக்கணும், சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அம்மா சொத்தை பிரிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இந்த சொத்தை பிரிக்கலைன்னா வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி அபிராமிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சம்மந்தியம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பிள்ளைக்கு என்ன வேணும் சொத்து தானே வேணும், அதை பிரித்து கொடுத்துட்டு பிரச்சனையை முடிங்களேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ராஜேஸ்வரி, இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு எது நல்லதோ அதை தான் நான் சொல்கிறேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இவெல்லாம் சொல்கிறான்னு நீங்கள் சொத்தை பிரிக்காதீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த் என்னால் சொத்தை பிரிக்க முடியாதுப்பா, எனக்கு குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுமா, அப்படி குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னா இன்னொரு என்னை வெயிலில் வெளியில் எடுத்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை, அதனால தான் என்னை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. அப்போ
இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அதனால என் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி அபிராமியை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. டாக்டர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அபிராமியை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாயிருச்சு, அதனால இவங்களுக்கு அதிக டென்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் அருணும் சேர்ந்து ஆனந்திக்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா இப்படி பண்ணுற, அம்மாவோட ஹெல்த்தை பற்றி யோசனை பண்ண மாட்டே அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு இப்போதைக்கு என்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், பாக்கி எதுவுமே தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி நேரா ரியாவை பார்த்து, ஏன் ரியா நீங்கள் கூட சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, கார்த்திக் தம்பி இந்த விஷயத்தில் நான் ஏதாவது பேசணும்னா எனக்கு சொத்து தான் முக்கியம்னு நினச்சிருவீங்க, அதனால் என்னால் எதுவும் பேச முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம அருணாச்சலம் அபிராமிக்கு ஆறுதல் சொல்கிறாரு, அபிராமி கண்டிப்பாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிரும், அமைதியாக இருமா அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, திடீர்னு அபிராமியை காணும். அருணாச்சலம் நேராக சாமி ரூமில் வந்து பார்க்குறாரு. எங்கேயுமே நம்ம அபிராமியை காணும், எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, அபிராமி எங்கேயுமே இல்லை. உடனே கார்த்திக்கிட்ட சொல்ல கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கார்த்தியும் அருணும் சேர்ந்து எங்கே பார்த்தாலும் அபிராமியை தேடுறாங்க, அபிராமி எங்கேயுமே இல்லை. அப்போ திடீர்னு நம்ம அருண் சொல்கிறாரு, அண்ணா ரொம்ப நேரம் ஆகிட்டு, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லதுண்ணா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி போய் நேராக போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு நேராக வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி எங்ககிட்ட ஒரு தடயம் கிடச்சிருக்கு, இது மாதிரி ரயில்வே ரோட்டில் ஒரு துண்டு கிடச்சிச்சு, இதில் பிளட்டு கரை இருக்குது, ஒரு அம்மா அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அருணாச்சலம் அந்த துண்டை பார்த்துட்டு இது அபிராமியோட துண்டு அப்படின்னு கத்தி கதறி அழுகிறாரு. அப்போ நம்ம கார்த்தியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, அம்மாவை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கார்த்தி அழுகிறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே கார்த்தியும் அருணும் சேர்ந்து போலீஸ் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் ஆனந்தை பார்த்து, உன்னால தாண்டா அம்மாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா அப்படி முடிவெடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் அருணும் சேர்ந்து நேராக அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு பாடியை செக் பண்ணுறாங்க. ஆனால் அது அபிராமி இல்லை. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு மனசே கொஞ்சம் சாந்தமாகுது. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சார் இந்த அம்மா இல்லையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவங்க என்னுடைய அம்மா இல்லை அப்படின்னு. அப்புறமா எங்கே பார்த்தாலும் அபிராமியை மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியாவை தீபா பேசுகிறாங்க, என் மாமியாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, உன் மாமியார் இந்த வீட்டு ஒன்றத்துக்கு நான் என்ன பண்ண முடியாதோ அப்படி இருக்கு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருடி என் மாமியார் மட்டும் வீட்டுக்கு வரலைன்னா நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, வார்த்தை அளந்து பேசு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, வார்த்தை அளந்து பேசுகிற நேரமெல்லாம் போச்சு, இன்னைக்கு பெத்த அம்மா காணாமல் போயிட்டாங்க, நீ இன்னுமே இவளோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தெரியாத, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி தீபா சமயம் வந்து ஆனந்தை திட்டுறாங்க. இதாங்க இந்த ப்ரோமோ.